ஹலோ மக்களே, திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் பேந்தர் ட்ரேடிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலிஸ் ப்ளூவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என் லிங்க் கீழே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த பேஜ் தான் வந்து லேண்ட் ஆவீங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சைன் அப் நவ், அதில் வந்து நேம், இமெயில் அட்ரஸ், ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், நீங்கள் இதெல்லாமே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போயிடலாம். இந்த இடத்துல நம்ம ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் போயிடுவோம். நம்ம வந்து இதில் ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஆலிஸ் ப்ரூ பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஜீரோ பர் ஆர்டர் தான், மோஸ்ட்டாக எல்லா ப்ரோக்கர் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, பெருசாக எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதுல. மியூச்சுவல் ஃபண்டும் ஃப்ரீ தான், அது பெரும்பாலும் இந்தியன் ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் அதை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து ஆல் செக்மெண்ட்டில் வந்து 15 ரூபீஸ் பர் ஆர்டர் வந்து கொடுக்குற ஒரே ப்ரோக்கர் ஆலிஸ் ப்ரூ தான். நீங்கள் கேட்பீங்க, சார் நிறைய ப்ரோக்கர் இருக்காங்க சார், நீங்கள் இது மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. ஃபுல் டைம் ப்ரோக்கரில் வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிஸ் ப்ரூ வந்து 15 ரூபா ஒரு ஆர்டருக்கு நீங்கள் கொடுக்குறது கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கும் ஆலிஸ் ப்ரூங்கிறது. ஸோ நம்பர் ஒன் மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ப்ரோக்கர்ஸோட காம்படிட் பண்ணுற விதமாக ஆலிஸ் ப்ரூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்வீஸ்லேருந்து நீங்கள் டெபாசிட்லேருந்து வித்ட்ரால் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். என்னோட லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 24/7 என்னை கூப்பிடலாம், உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்கும். எப்போ வந்து நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்டை வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக என்னோட அந்த நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன், அதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான எல்லா குவரிஸும் வந்து கிளியர் பண்ணப்படும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் தெரியும், ஆலிஸ் ப்ரோட ஐபி மேனேஜர் தெரியும். ஸோ டேரெக்டாக நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது கொஞ்சம் சீக்கிரமாக கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் கொஞ்சம் சீக்கிரமாக கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது ஃபண்ட் ஏதாவது நம்ம வந்து உள்ளே போய் இன்னும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, இல்லை வித்ரால் எடுக்கும்போது சரியாக வித்ரால் மாட்டேங்குது, ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் ஃபண்டு வரல சார், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது எல்லா செக்மெண்ட்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நேம் கொடுத்துக்கோங்க, மெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் சென்னை தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் ஈரோடு பிரான்ச் கொடுங்க. பிகாஸ் ஈரோடு பிரான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணும்போது எனக்கு ஈரோடு பிரான்ச்சில் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஈரோடு பிரான்ச்லேயே ஓப்பன் பண்ணுங்கள், பரவாயில்ல. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஈரோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நானே ஓப்பன் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு ஈரோடு பிரான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதுவும் இல்லாமல் உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். இது ரெண்டையுமே வேலிடேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஓடிபி வந்து நான் டைப் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து வேலிடேட் கொடுக்குறேன். ஓகே, ப்ராப்பராக இருந்தாலும் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பேன் கார்டு கொடுக்கணும், பேன் கார்டு கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுங்கள். அது பேனில் என்ன இருக்கோ அது ப்ராப்பராக கொடுங்க, அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். வேலிடேட் கொடுங்க. நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறக்கு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த பேர் வந்து உங்களோட அந்த பேன் கார்டு அந்த ஆதார் கார்டில் இருக்க நேம் வந்து மேட்ச் ஆகணும். இதை மேட்ச் பண்ணாத மாதிரி உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஒய்ஃபோ இல்லை உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை அம்மா அப்பாவோட அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இப்போ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு பேரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு விக்னேஷ் ஒரு அக்கௌண்ட் பேரில் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டும் விக்னேஷ் தான் இருக்கும். நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்டேட் பண்ணும்போது அதை கிராஸ் செக் பண்ணி தான் வெரிஃபை பண்ணுவாங்க. பிகாஸ் வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களோட இதில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களோட பேனில் தான் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி நடக்கும், டேக்ஸில் வந்து நீங்கள் தான் கட்டுற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 4G நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஆர்பிஐ வந்து இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள்,
பேங்க் வேலிடேஷன் நேம் நாட் மேட்சிங் வித் பேன். ஸோ நான் வந்து ஒரு தப்பான இது அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட பேங்க் நேமும் என்னோட பேனில் இருக்க நேமும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வந்து கரெக்டான நேமை வந்து உங்களோட பேன் கார்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுங்க. நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு, இப்போ நம்ம வேலிடேட் கொடுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வேலிடேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து கேஷ் மட்டும் போதும் அப்படின்னா, இன்கம் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆர்பிஐயோட ரெகுலேஷன் படி, செபியோட ரெகுலேஷன்ஸ் படிந்தோம். ஸோ இப்போ இன்கேஸ் நான் டெரிவேட்டிவ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களோட இன்கம் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கோங்க இருந்துச்சு அப்படின்னா. இல்லை அப்படின்னா ஐடிஆர் இருக்குது, இல்லை சேலரி ஸ்லிப் இருக்குது, டிமேட் ஹோல்டிங் இருக்குது, நெட்ஒர்க் சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வர மாதிரியான ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரூஃபில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிடிஎஃப்ல நீங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்து வேலிடேட் கொடுக்கும்போது அவங்க வெரிஃபிகேஷனில் ஆலிஸ்ப்ரூவோட ஸ்டாஃப் வந்து அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இக்விட்டி செக்மெண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதர் நேம், மதர் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர், உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், ஆக்குபேஷன், நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்த், நீங்கள் வந்து இதில் வந்து நெட்ஒர்த்லாம் வந்து நீங்கள் அதிகமாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ ஆனுவல் இன்கம் வந்து நான் 1 to 2 lakhs கொடுத்துருக்கேன். அது கீழே அந்த ஆப்ஷன் நீங்கள் லெஸ் தேன் 1 lakh கொடுத்துக்கலாம், உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக கொடுத்துக்கலாம். இதை வச்செல்லாம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து ஓகே, உங்களுக்கு இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வேணாம் அப்படிலாம் ரிஜெக்ட்ல எதுவும் பண்ண மாட்டாங்க. லெஸ் தேன் 1 lakh கொடுத்துக்கலாம். 1 lakh உள்ளே இருக்கிற ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 50,000 நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருங்க. கமாடிட்டி ட்ரேட் கிளாஸிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஃபார்ம், நீங்கள் வந்து அந்த கமாடிட்டி ட்ரேட் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக, வேல்யூ செயினாக, இல்லை அதராக, நீங்கள் எது இருக்கீங்களோ அது கொடுத்து ஜஸ்ட் சும்மா சிம்பிளாக வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து அதர்னு கொடுத்துக்கோங்க. லெஜர் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 30 நாளைக்கு ஒருக்கா வந்து ஸ்டேட்மெண்ட் வேணுமா, இல்லை 90 நாளைக்கு ஒருக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணுமா, நீங்கள் இங்கேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நாமினி வேணும்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் வித் நாமினி, நாமினி நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, பின்கோடு எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேன் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து அவங்களும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து அந்த ஃபண்டு வந்து இப்போ இன்கேஸ் வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இதில் இருக்க அமௌண்ட் வந்து இந்த நாமினிக்கு தான் போய் சேரும். அதுக்கு தான் நாமினி. இன்கேஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாமே டிஃபால்ட்டாக எஸ்ஸில் தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுன்னு தோணா கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனுவல் ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்கே கொடுங்க. ஃபிசிக்கல்னு கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆகும், எலக்ட்ரானிக்கே இருக்கட்டும். ஆர் யூ அ பார்ட் ஆஃப் எனி பொலிட்டிஷியன், நோ கொடுத்துருங்க. இன்கேஸ் எஸ் ஆர் தான் எஸ் கொடுங்க. ஆர் யூ ஆல்சோ அ டேக்ஸ் பேயிங் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, நோ. நீங்கள் எந்த இந்தியா விட்டு வெளியே எங்கேயாவது டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எஸ் கொடுங்க. நம்ம இப்போதைக்கு நம்ம இது நோ தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு வேலிடேட் கொடுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் அப்லோடு பண்ணி நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து 20 KB தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ரெசர் யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுளில் கம்ப்ரெசர் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து 20 KB தான் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். லைவ் ஃபோட்டோ அண்ட் ஜியோ லொக்கேஷன். ஸோ உங்களோட எந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்க அது போக லைவ் ஃபோட்டோ எடுக்கணும், யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் கேப்சர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போயிடும். மேபி அந்த லிங்க்கை நீங்கள் வந்து மொபைலுக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு அந்த மொபைலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இன்கேஸ் நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க, கேப்சரும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து டிமேட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ரெண்டில் எது வேணால் கொடுத்துக்கலாம். இடிஐஎஸ்ஏ கொடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். நீங்கள் வந்து இடிஐஎஸ்ஏ கொடுங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரோக்கரேஜ் பிளான் வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, டீ ப்ரோ பிளான் போனீங்க அப்படின்னா பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் வந்து உங்களோட ப்ரோக்கரேஜ் வந்து ஒவ்வொரு லாட்டுக்கும் கணக்காகும். சி, நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் 15 rupees இருக்குது அப்படின்னா அதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். நிறையா சப்போர்ட் வந்து ப்ரோக்கர் சைடில் கிடைக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து டீ ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லாட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாட் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 10 rupees சார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர் வேணால் ஒரு இதுக்குள்ள போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 lot போடுறீங்க, அது ஒரு ஒரு ஆர்டர் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 lot போட்டிருக்கீங்க, 10 lot சார்ஜஸ் வரும். ஆனால் இங்கே வந்து அந்த ஒரு ஆர்டர் தான் போட்டிருக்கீங்க, 15 rupees சார்ஜ் வரும். அது ஒன்று தான் வித்தியாசம். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, டீ ப்ரோ போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரோக்கர் சைட்லேருந்தும் என்னோட சைட்லேருந்துமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பயங்கரமாக கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இதை சேவ் கேப்சர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு இது கொடுக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போங்க. இந்த இடத்துல கேப்சர்னு இருக்குது அந்த லைவ் ஃபோட்டோவில்.
அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் வரும். இந்த இடத்துல கேமரா வரும், உங்கள் ஃபேஸை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ப்ராசஸ் வந்து மூவ் ஆயிரும். இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த லிங்க்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து உங்களோட மொபைலுக்கே நீங்கள் சென்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலே வந்து அது ஈஸியாக அந்த ப்ராசஸ் முடிச்சிக்கலாம். முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்போ இல்லை வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே வந்து புரோக்கர் சைடு ஆலிஸ் ப்ரூ புரோக்கர் சைட்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஈரோடு பிரான்ச் கொடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இம்மீடியட்டாக வந்து அவங்க கால் அட்டன் பண்ணி என்னென்ன உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆகல, அவங்க சரியாக கம்யூனிகேட் பண்ணலனா என்னோட நம்பர் நான் வாட்ஸ்அப் நான் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு, அதுக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள், என்னோடட்டிருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாகின் கிரெடென்ஷியல் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மெயில் ஐடிக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்தக்கப்புறம் நீங்கள் அந்த லாகின் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த லாகின் கிரெடென்ஷியல் வந்து வந்துருச்சு, நான் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆலிஸ் ப்ளூவோட வெப்சைட். இதில் வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் ரைட் சைடில் நான் கிளிக் பண்ணி லாகினில் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அந்த லிங்கை கொடுக்குறேன். கொடுத்தோன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு, பாஸ்வேர்டு வந்து கேட்குது, பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து வந்திருக்காது, நீங்கள் வந்து ஃபோர்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஃபோர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும், அதை கொண்டு வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பாஸ்வேர்டு கொடுக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு புது பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி அது கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களோட டேட்டா பர்த் வந்து கேட்கும், டேட்டா பர்த் வந்து இயர் மட்டும் கொடுங்க போதும். கொடுத்தோன்னா உங்களுக்கு மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், இதை கொடுத்தா தான் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஆலிஸ் ப்ளூ வெப்சைட்டில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வந்து தப்புன்னு வருது. ஸோ இப்போ வந்து ஓடிபி கேட்கும், ஓடிபி நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஓடிபி கொடுத்தாச்சுன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா டேரெக்டாக வந்து நம்மளோட போர்ட்டல் வந்து லாகின் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஆலிஸ் ப்ளூவோட வெப் டெர்மினல். ஸோ வந்து டெஸ்க்டாப்க்கு எந்த ஆப்பும் கிடையாது, நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஃபண்டை வந்து உள்ளே போகிறது அப்படின்னா இந்த ரைட் லெஃப்ட் சைட் பாருங்கள் ஃபண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதில் கொடுத்து நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்க அப்படின்னா செக்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க, எந்தெந்த செக்மெண்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. கேஷில் போகணுமா இல்லை டெரிவேட்டிவ், ஸோ டெரிவேட்டிவ் தான் நீங்கள் மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்எஃப்எல் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1000 அப்படின்னு போட்டுக்கோங்க. மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ 1000 ருபீஸ் கொடுத்துக்கோங்க, உங்களோட விர்ச்சுவல் ஐடி கொடுத்துட்டு செலக்ட் அக்கௌண்ட் கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு யூபிஐ இல்லை நெட் பேங்கிங். ஸோ நெட் பேங்கிங் கொடுத்தீங்கன்னா சார்ஜஸ் வரும், யூபிஐ கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், கூகுள் பே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் யூபிஐ வந்து ஒரு 1 லேக் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. மேபி நீங்கள் 2 லேக் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 1 லேக் இன்றைக்கி போடுங்க, நாளைக்கு வந்து 1 லேக் போட்டுங்க. இப்படி போட்டிங்கன்னா இந்த 10 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்க, வேறு எதுவும் கிடையாது. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் டைமிங் போட்டிருக்காங்க, ஆல் பேமெண்ட் மேட் பிட்வீன் 12 PM அண்ட் 7 வில் பி ரிஃப்ளெக்டட் ஆஃப்டர் 7:30 PM. ஸோ வந்து அது ஒவ்வொரு பாலிசி இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் யூபிஐயில் கொடுத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து 2 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, நீங்கள் டேரெக்டாக டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடில் நிஃப்டி 50 அந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்குது, அதை நீங்கள் டேரெக்டாக ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பை கொடுத்துக்கலாம், பை ஆர் செல் நீங்கள் பண்ணிக்கலாம். பை கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்துடும், நீங்கள் வந்து இதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செல் கொடுத்துக்கலாம். இல்லை நான் சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா நீங்கள் இங்கேயே சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டேட்டாங்கிறது வந்துடும். ஸோ அதில் வந்து டேட்டா கிடையாது. ஸோ நிஃப்டியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டேட்டா கிடைக்கும், இப்போ டேட்டா வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பொசிஷனில் வந்து அந்த ஆர்டர் வந்து விழுந்துடும். F&O மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை MCX நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து இப்போ இன்றைக்கி போட்டிங்கன்னா பொசிஷனில் வந்து கரெக்டாக இங்கே இருக்கும். கேஷில் நீங்கள் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அது இங்கே தான் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது இருக்காது, டேரெக்டாக அது வந்து ஹோல்டிங்க்கு போயிடும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த ஹோல்டிங்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை ஆர்டர்ஸ் நீங்கள் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா பெண்டிங் ஆர்டர், எக்ஸிக்யூட் ஆர்டர், ட்ரேட் புக்கு, நீங்கள் என்னென்ன ஆர்டர்லாம் போட்டிருக்கீங்க. இல்லை நான் வந்து ஒரு பேஸ்கெட் ஆர்டர் போகலான்ட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஸ்கெட்டாக ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ பேஸ்கெட் கொடுத்துட்டு மொத்தமாக ஒரு ஆர்டர் வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் செல் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ்கெட் ஆர்டர் கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்கள் ஆர்டர் வந்து இதில் வந்து விழுந்துடும். இதுதான் வந்து பேஸ்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து நிறைய புரோக்கர் அது கொடுக்குறது இல்லை, நம்ம புரோக்கர் தான் அது கொடுக்குறாங்க. ஸோ அது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் வந்து உங்களோட செக்மெண்ட் வந்து ஆக்டிவேட் இருக்கான்னு பார்த்துங்க. NFO இந்த மாதிரி வந்து இதில் வந்து வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கேஷ் செக்மெண்ட் NSE மட்டும்தான் ஆக்டிவேட் ஆனால் நம்மளால் வந்து டெரிவேட்டிவ்ல வந்து இப்போ NSEல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து
கேஷ் செக்மெண்ட்ல மட்டும் நம்ம பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்க வந்து டெரிவேட்டிவ்ல பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா என்எஃப்ஓல நீங்க வந்து பண்ணணும். இது வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இதுல பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க எல்லா செக்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்துக்கலாம், உங்களோட ஃபண்டெல்லாம் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த டேஷ்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராஃபிட் கரண்ட் ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டுடே ப்ராஃபிட் அண்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கரன்சிஸ் வந்துட்டு இருக்கு. அதோட சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக அதோட சார்ட் வரும். நீங்கள் டெக்னிக்கல்ஸ் பார்க்குறீங்களா இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும் பார்த்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காண்டாக்ட் நம்பர் கூப்பிடுங்க, உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் டில் தன் சன்னிங் ஃப்ரம் விக்னேஷ் பேன்தர் ட்ரேடிங்.